Hello everyone, this is Yuvraj. In this video, I am going to talk about the second Nifty, Finnifty and Bank today to structure. So, that's why the global market center. So, Dow Jones structure of the currency market is cut. But, we have to harm any demand. So, we have to do a consolidation. So, market is in the zone supported. We have to strong pullback. Okay, Singapore is in the market. So, Singapore is against the pullback. So, in the Okay, now market and the market to Patalam. So, empty of the market in Nala or Rally Kutana. So, morning Namedri Patamadi, minimum 70 day response for the Patam, market 70 day cut penalty, equal to the market over 23 closing. So, 23 putum, Namka major resistant at the Arikum. So, Nala market and the my pronounced liquid enough. First time a bullish structure in the market to Patalam, bullish structure of Putul, Nala market and the gap of Putre. In the 23 Mala open Acha, Namki immediate target under the Padanala Tainath Napa the Tarikum, Idanamki 38 June. So 38 under the Epimanamki major resistance direct Akum. So the base money back movie in the market Namka rejection Kurukura, the apostle circum. So on the mind Namka the zone rejection Kutana, Yaludra launch Likatana, I mean the singer of Bataku, Arakudi Hail, 38 Namkanga rejection Kurukura, and the Haikum Badakum. Minimum 23 32 வரைக்கும் நமக்கு கரெக்ஷன் வரலாம் மார்க்கெட் இந்த இடத்துல நமக்கு 38 கட் பண்ணுச்சுனா அது நமக்கு கன்சாலிடேஷன் இன்டிகேட் பண்ணும் அதாவது 50 ல இருந்து 61 ரேஞ்சுக்கு போகும்போது மார்க்கெட்டால अगेन அந்த அளவுக்கு புல் பேக் கொடுக்க முடியாது ஒரு சின்ன சின்ன கன்சாலிடேஷன் தான் கொடுக்கும் சோ இதான் நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் வேரியேஷன் சோ இந்த இடத்துல செகண்ட் வேரியேஷன் பொறுத்த அந்த மார்க்கெட் சொல்லிக்கறேன் நாளை மார்க்கெட் நமக்கு 38 ல சஸ்டெய்ன் ஆச்சுனா அது ஃபர்தரா நமக்கு ராலி கண்டினியூ இன்டிகேட் பண்ணும் சோ அதுக்கான ஸ்ட்ரக்சர பொறுத்த அளவு நாளை மார்க்கெட் நமக்கு கேப் கொடுத்துட்டு இந்த 23க்கு மேல க்ளோசிங் வைக்கணும் சோ இந்த கேப் அப்ப தொடர்ந்து மார்க்கெட் 30 ரேஸ் பண்ணும்போது நெட்ல பெரிய அளவுக்கு கரெக்ஷன் கொடுக்க கூடாது நமக்கு கன்சல்டேஷன் கொடுக்கணும் லைக் இந்த மாதிரி சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ஜோன்ல நமக்கு எந்த மாதிரி கன்சல்டேஷன் நடந்ததோ அதே மாதிரி நமக்கு இங்கேயும் கன்சல்டேஷன் நடந்ததுன்னா அது ஃபர்தரா நமக்கு ராலி கன்வென்ஷன் இண்டிகேட் பண்ணும் அது எவ்வளவு தூரம் போலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம 38 கட் பண்ணும்போது நம்ம தாராளமா 50 எதிர்பார்க்கலாம் சோ இதான் நமக்கு புல்லிஷ் மார்க்கெட்டுக்கான செகண்ட் ஸ்ட்ரக்சர் சோ இந்த இடத்துல கரெக்ஷனா பொறுத்து நமக்கு எந்த மாதிரி நடக்கலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேரியேஷன் பொறுத்து நமக்கு மைனர் கரெக்ஷனா கொடுக்கும் செகண்ட் வேரியேஷன் பொறுத்தும் நமக்கு மைனர் கரெக்ஷனா கொடுக்கும் சோ இந்த ரெண்டு வேரியேஷன் என்ன டிஃபரன்ஸ் சொல்லி கேட்டீங்கன்னா நமக்கு ரீட்டர்ஸ் 38 தான் ஒரு மேஜர் டிஃபரண்டா இருக்கும் அதாவது இந்த கரெக்ஷன் 38 கட் பண்ணுச்சுன்னா நமக்கு ரேஞ்ச் மோட் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் இன்கேஸ் நமக்கு 38 ல சப்போர்ட் எடுத்தனா அது ஃபர்தரா நமக்கு அந்த ராலி கண்டினியூஸ் இண்டிகேட் பண்ணும் லைக் இந்த மாதிரி சொல்லி கேட்டீங்கன்னா நாளை மார்க்கெட் நமக்கு நியூட்ரல் ஆர் கேபிள் ஓபன் ஆயிட்டு ஒரு மைனர் கரெக்ஷன் கொடுக்கணும் ஸோ இந்த கரெக்ஷனை பொறுத்தளவு நம்ம இந்த ஸ்விங்கோட பாட்டத்துக்கும் இன்னைக்கு ஃபார்ம் ஆன ஹைக்கும் ரிட்டர்ன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் இதுபடி மார்க்கெட் 38 கட் பண்ணக்கூடாது நமக்கு 38 கட் பண்ணாமல் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு ஃபர்தரா நமக்கு புல் பேக் கொடுத்ததுனா அது ஃபர்தரா நமக்கு ராலி கண்டினியூஸ் இண்டிகேட் பண்ணும் இது எவ்வளோ தூரம் போலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா நமக்கு இன்னைக்கு ஃபார்ம் ஆன ஹையை கட் பண்ணிட்டு 14,548 ரீச் பண்ணும் ஸோ இதுதான் நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் வேரியேஷன் இதே இந்த செகண்ட் வேரியேஷன் பொறுத்தவரை இந்த மார்க்கெட் சொல்லி கேட்டீங்கன்னா மார்க்கெட் நமக்கு 38 கட் பண்ணிச்சுனா நம்ம தாராளமாக 61 எதிர்பார்க்கலாம் ஸோ 61 ரீட்டர்ஸ்மெண்ட் வந்து நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணும் சொல்லி கேட்டீங்கன்னா அது நமக்கு கன்சல்டேஷன் தான் இண்டிகேட் பண்ணும் பெரிய அளவுக்கு கீழே வராது பெரிய அளவுக்கு மேலேயும் போகாது ஒரு ரேஞ்ச் மோட் ஸ்ட்ரக்சர்ல கிடைக்கும் லைக் இந்த மாதிரி சொல்லி கேட்டீங்கன்னா நாளை மார்க்கெட் நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டோக்கே 38 ரேஸ் பண்ணிச்சுன்னா இந்த ஜோன் நமக்கு ஒரு கன்சல்டேஷன் கொடுக்கலாம் இந்த கன்சல்டேஷன் தொடர்ந்து நமக்கு 38 கட் பண்ணும்போது மார்க்கெட் 61 ரேஸ் பண்ணும் ஸோ மார்க்கெட் 61 ரேஸ் பண்ணும்போது அகைன் நமக்கு புல் பேக் கொடுக்கும் இந்த புல் பேக்கை தொடர்ந்து அகைன் நமக்கு கன்சல்டேஷன் கொடுக்கும் ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு செகண்ட் வேரியேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கும் இன்கேஸ் இந்த இடத்துல முக்கியமான விஷயம் சொல்லி கேட்டீங்கன்னா வரக்கூடிய கரெக்ஷன் ஷார்ப்பாக நடந்துட்டு நமக்கு 61 கட் பண்ணிச்சுன்னா நமக்கு அகைன் இந்த சிங்கோட பாட்டத்தை கட் பண்ணிட்டு ஓவரால் ட்ரெண்ட் திரும்பும் அதாவது ஃபர்தர் நமக்கு கரெக்ஷன் கண்டினியூஸ் ஆனதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும் ஓகே பேங்க் இந்த மார்க்கா சொல்லிட்டு பார்த்துலாம் ஸோ பேங்க் டே பொறுத்தும் நேற்று எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு ராலி கொடுத்துருக்கோம் ஸோ நேற்று என்ன எதிர்பார்த்தோம் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த விசிஐ பேக்க வரைக்கும் மார்க்கெட் நமக்கு ட்ரெண்ட் கண்டினியூஸ் தான் நடக்கும் சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் ஸோ மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு ராலி கொடுத்துருக்கோம் ஸோ அதே மாதிரி இந்த ராலியானது நமக்கு மினிமம் எக்ஸ்டென்ஷன் லெவல் 1.27 1.61 ரீச் பண்ணு சொல்லிட்டு எதிர்பார்த்துருக்கும் ஸோ மார்க்கெட் இப்போதைக்கு நமக்கு ராலி கன்யூஸ் தான் நடந்திருக்கான் ஸோ நாளை மார்க்கெட் இந்த மாதிரி போலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு புல்லிஷ் மார்க்கெட்டை பொறுத்த என்ன ஸ்ட்ரக்சர்லாம் கிடைக்கும்னு சொல்லி கேட்டீங்க நமக்கு இமீடியட்டாக அந்த ஹார்மோனிக் சப்ளை ஜோன் ரிஜெக்ஷன் கொடுத்தோன்னா நமக்கு மினிமம் 23 30 வரைக்கும் கரெக்ஷன் கொடுக்கலாம் ஸோ அதே மாதிரி மார்க்கெட் அந்த ஹார்மோனிக் டிமாண்ட் ஜோனுக்கு மேலே கண்டிப்பாக கோர்ஸ் வச்சதுன்னா அடுத்து வரக்கூடிய ராலியானது நமக்கு இந்த ஸ்விங்கோட டாப்ல இருந்து அடுத்த ஹார்மோனிக் சப்ளை ஜோனா 41,20 ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஜோன்ன்றது நமக்கு ஒய் ரெசிஸ்டண்டாகவும் இருக்கும் ஸோ ரெண்டு ஸ்ட்ரக்சரும் நான் ட்ராப் பண்ணி காட்டுறேன் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரை மார்க்கெட் இந்த ஜோனை ரிஜெக்ஷன் கொடுத்தோன்னா மினிமம் 23 30 வரைக்கும் நமக்கு கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம் இந்த கரெக்ஷனுக்கு நம்ம எந்த மாதிரி ரிடெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம ரெண்டு ஸ்டெக்ஸில் எடுக்கலாம் பேட்டர்ன் படி எடுக்கணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம இந்த லெக்கோட பாட்டத்துக்கும் இந்த ஹைக்கும் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் இதே நீங்கள் வேவ் கூட கம்பேர் பண்ணி எடுத்தீங்கன்னா நம்ம இந்த மைனர் ஸ்விங்கோட பாட்டத்துக்கும் இந்த ஹைக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ என்னோட சஜஷனை பொறுத்தவரை நீங்கள் இந்த ஸ்விங்கோட பாட்டத்துக்கும் இந்த ஸ்விங்கோட ஹைக்கும் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது நமக்கு எக்ஸாக இருக்கும் இது நமக்கு ஏ பி சி
டி லெக் பொறுத்து நமக்கு என்ட்ரி பாயிண்டாக இருக்கும். ஸோ மார்க்கெட் அந்த ஜோனில் ரிஜெக்ஷன் கொடுக்கும்போது நமக்கு பெர்ஃபெக்டான ஹார்மோனிக் பேட்டர்னாக இருக்கும். இங்கேருந்து நமக்கு மினிமம் 20-30 வரைக்கும் கரெக்ஷன் கொடுக்கலாம். ஸோ இந்த பேட்டர்ன் படி நம்ம ரிட்ரேஸ்மெண்ட் எடுக்கணும் சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம சி லெக்குடைய பாட்டத்துக்கும் டி லெக்குடைய டாப்புக்கும் தான் ரிட்ரேஸ்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அந்த பேட்டர்னுக்கான பெர்ஃபெக்டான டார்கெட் ஃபிக்ஸிங் மெத்தட். பட் நீங்கள் பேட்டர்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஸ்விங் யூஸ் பண்ணுங்கள். இதே நீங்கள் வேஸ்ட் ஸ்ட்ரக்சராக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மைனஸ் ஸ்விங்க்கு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபர் ரீசன் சொல்லி பார்க்கும்போது நேற்று இந்த இடத்துல நம்ம எக்ஸ்டென்ஷன் தான் எதிர்பார்த்தோம். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷனுக்கான வேஸ்ட் ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு இது நமக்கு ஜீரோவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வே, செகண்ட் வே, நமக்கு தேர்ட் தான் ப்ராக்ரஸ் இருக்கும். ஸோ தேர்டை பொறுத்தவரை இந்த ஜோனை ரிஜெக்ஷன் கொடுத்தனா அதை ஃபாலோ பண்ணி ஃபோர்த்துன்றது ஒரு மைனர் கரெக்ஷனாக இருக்கும். இந்த கரெக்ஷனானது நமக்கு ஃபர்ஸ்ட் வே ட்ரேட்டுக்குள்ள வராது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சொன்னது நமக்கு மார்க்கெட் ஒரு மைனர் கரெக்ஷனாக கொடுக்கும். ஸோ இந்த கரெக்ஷன் தொடர்ந்து அகைன் மார்க்கெட் மேலே போகிறமாக இருக்கும். ஸோ இந்த செகண்ட் வேரியேஷன் பொறுத்தல இந்த மார்க்கும் சொல்லி கேட்டிங்கன்னா, நாளை மார்க்கெட் நமக்கு கேப்பு கொடுத்துட்டு இந்த ஹார்மோனி சப்ளை ஜோனுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா அதை ஃபர்தர் நமக்கு ராலி கண்டிஷன் இண்டிகேட் பண்ணும். ஸோ அதை பொறுத்தவரை நமக்கு சிங்கிள் டாப்லேருந்து நமக்கு இந்த 41,070 ரேஸ் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு வேரியேஷன் பொறுத்தும் கரெக்ஷன்ன்றது பெரிய அளவுக்கு வராது. ஸோ அதே மாதிரி மார்க்கெட் இந்த மைனர் ஜோனை கட் பண்ணிச்சுன்னா நம்ம தாராளமாக அடுத்த ஹார்மோனி சப்ளை ஜோனை எதிர்பார்க்கலாம். ஸோ இதான் நமக்கு இந்த புல்லிஷ் வேரியேஷன். ஸோ கரெக்ஷனை பொறுத்தவரை முன்னே சொன்ன மாதிரி தான் நமக்கு ரெண்டு ஸ்ட்ரக்சர் கிடைக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பொறுத்தவரை நாளை மார்க்கெட் நியூட்ரல் ஆர் கேப் ஒன்று ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு மைனர் கரெக்ஷனாக எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த கரெக்ஷனை பொறுத்தவரை நமக்கு ஃப்ளாட் வேரியேஷனில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இதை பொறுத்தவரை நமக்கு பெரிய அளவுக்கு கீழே வராது, அதாவது ஃபர்ஸ்ட் ரேட் ரீச் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரேட் ரீச் பண்ணாமல் ஃபர்தர் நமக்கு ராலி கொடுத்ததுன்னா நமக்கு ராலி கன்வென்ஷன் இண்டிகேட் பண்ணும். ஸோ இதுக்கான ரீட்டெஸ்ட்மெண்ட் பொறுத்தவரை நம்ம இந்த மைனஸ் சிங்கிள் பாட்டத்துக்கும் இன்னைக்கு ஃபார்ம் ஆனது ஹைக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 38 ஒரு மேஜர் சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். ஸோ இதான் நமக்கு ஃபர்ஸ்ட் வேரியேஷன். ஸோ செகண்ட் வேரியேஷன் பொறுத்தல இந்த மாதிரி சொல்லி கேட்டிங்கன்னா, மார்க்கெட் இந்த இடத்துல நமக்கு 38 கட் பண்ணிச்சுன்னா நமக்கு ஃபர்தர் 61 ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மார்க்கெட் அந்த மாதிரி 61 ரீச் பண்ணிச்சுன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் 88 ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறுபடி மார்க்கெட் அந்த மாதிரி உள்ள வரக்கூடாது. அந்த மாதிரி நமக்கு உள்ள வந்ததுன்னா நமக்கு டயகனல் வேரியேஷனை கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு 0, 1, 2, 3, 4, 5 இந்த இடத்துல நம்ம டயகனலுக்கான ஃபிஃப்த்தை கம்ப்ளீட் பண்ணிட்டு மார்க்கெட் அந்த ஜோனுக்குள்ள வரும்போது நமக்கு என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம 61 ரீச் பண்ணும்போது மைனர் ஒரு புல் பேக் கொடுக்கலாம். இந்த புல் பேக்கை தொடர்ந்து அகே நமக்கு 61 கட் பண்ணிட்டு கரெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதான் நமக்கு இந்த செகண்ட் வேரியேஷன். ஓகே, ஃபின்நிஃப்டி அந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ ஃபின்நிஃப்டிக்கும் பேங்க்ஃபிட்டிக்கும் ஸ்ட்ரக்சரில் பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் இருக்காது. ஸோ இங்கேயும் நமக்கு எக்ஸ்டென்ஷன் வேரியேஷன் நடந்துருக்கோம். ஸோ எக்ஸ்டென்ஷனை பொறுத்தவரை இது நமக்கு ஜீரோவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வே, செகண்ட் வே, நமக்கு தேர்ட் தான் ப்ராக்ரஸ் இருக்கும். நாளைய மார்க்கெட் நமக்கு கேப் அப் கொடுத்தோம்னா அது நமக்கு தேர்ட் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். ஸோ அதை பொறுத்தவரை எவ்வளோ தூரம் போகலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு மினிமம் 78 ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 78 நமக்கு ரிஜெக்ஷன் கொடுத்தோம்னா ஃபோர்த்துன்றது நமக்கு ஒரு மைனர் கன்சல்டேஷன் கொடுக்கலாம். இந்த கன்சல்டேஷனை தொடர்ந்து அகே நமக்கு 78 கட் பண்ணும்போது நமக்கு ஃபிஃப்த் மேலே போகும். ஸோ இதே இந்த இடத்துல கரெக்ஷன் பொறுத்தவரை இந்த மாதிரி வரலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாளைய மார்க்கெட் நியூட்ரல் ஆர் கேப் லோன் ஓப்பன் ஆகிட்டு ஃபர்தர் நமக்கு ஒரு நல்ல கரெக்ஷன் கொடுக்கணும். இந்த கரெக்ஷனை பொறுத்தளவு நம்ம இந்த மைனர் சிங்கிள் பாட்டத்துக்கும் இன்னைக்கு ஃபார்மான ஹைக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 38 கட் பண்ணாத வரைக்கும் நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. மார்க்கெட் 38 கட் பண்ணால் மட்டும் நம்ம தாராளமாக 61 எதிர்பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் 61 நமக்கு கன்சல்டேஷன் எடுத்துட்டு அகைன் நமக்கு 61 கட் பண்ணிச்சுன்னா நமக்கு ஃபர்தர் கரெக்ஷன் கண்டிப்பாக. ஸோ இதான் நமக்கு ஃபின்நிஃப்டிக்கான கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர். ஸோ நாளைய மார்க்கெட்டை பொறுத்தவரை என்னோட எக்ஸ்பெக்டேஷன் சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு அந்த ராலி கன்ஃபியூஷன் நடக்கிறது தான் பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ நம்ம ஒரு மைனர் கன்சல்டேஷனோட அந்த ராலி கன்ஃபியூஷன் எதிர்பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோக்கு வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.